ஆமா இது எப்படி ஒர்க் ஆகுதுனே தெரியல. இந்த லைவ் இப்ப வந்தாலே வந்து லைவ் எப்படி ஆட் பண்ணுனே ஏதோ பண்ணமா ஆட் ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்க இப்பனால வந்து என்னது எப்படி இருக்கீங்க நீங்க ஏன் லைவ்ல வந்திருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படியே சரி நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நான் அப்படியே கேக்குறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் 2 மில்லியன் வந்துருச்சு கங்கிராச்சுலேஷன் thank you so much மா thank you ஆமா அப்புறம் இன்னைக்கு என்ன அது சேமா லைவ்ல வந்திருக்கீங்க இல்ல 2 மில்லியன் வந்தாச்சு சொல்லி ஆகணும்ல அவங்க கிட்ட அன்பு காட்டுறதுனால தானே நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லன்னா கிடையாது நமக்கு இங்க வேலையே கிடையாது ஆமா சோ அதான் தேங்க்யூ சோ மச் நான் வந்து நான் சின்ஸ் இது நானும் லைவ் வந்ததுனால நானும் வந்து எனக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நான் அதுல ஏதாவது வந்து நல்ல க்வெஸ்சன் இருந்தா கண்டிப்பா அதை நான் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து தேங்க்யூ சோ மச் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் கிடைச்சது நிறைய லவ் கிடைச்சது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் எனக்கும் சரி அஸ்வினுக்கும் சரி தேங்க்யூ போகுது ஆமா எனக்கு நமக்கு இதுதான் வேலை இங்க எல்லா கடவுள் செட்டிங் ஃபியூச்சர் ஆமா இதுக்கு மேலயே நிறைய மேலும் மேலும் வளர்றதுக்கும் கடவுள் வந்து செட் பண்ணுவாருன்னு வந்து நாங்க நம்புறோம் அப்புறம் வந்து ஹாய் ஹாய் அஸ்வினே அஸ்வினே எவ்வளவு நாள் ஆச்சுல இத கேட்டு ஆமா செட்ல கடைசியா டுமாரோ எக்ஸாம்க்கு படிக்கல நான் படிக்க போறேன் ஓ எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கு ஓ ஏ 100k people அவள பாக்குறாங்க அஸ்வினே 100k எங்க பாக்குறது அது மேல ஆ 108k people ஓகே சூப்பர் மக்களே அதாவது இவருக்கு வந்து இந்த என்னலாம் வந்து இவருக்கு வந்து லைவ் எப்படி வரணும் தெரியாது இன்ஸ்டாகிராம் எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியாது எப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்தா வந்து அதை ஆட் பண்ணனும் தெரியாது சோ இருங்க அவர் ஸ்லோவா கத்துப்பாரு அடிக்கடி அவர் வந்து நீங்க லைவ் வாங்க அப்படி சொன்னா அவர் வந்து லைவ் வந்துருவார் என்ன கலைகள தூக்க வராது இல்ல அப்புறம் எத்தனை அரியர் உண்மையில பண்ணியா ஆமா நிஜமாவா நிஜமா உன் பிரின்சிபல்ட கால் பண்ணி தான் கேக்கணும் நான் நம்ப மாட்டேன் நீ சரியான ஒரு கேடி ஃபெலோ நீ ஏதா ஃப்ராட் பண்ணா நான் கேர் பண்ணாச்சினே நாளைக்கு நீ செமஸ்டர் இருக்கு இந்த லைவ்ல டீச்சர் கூட பார்க்கலாம் நீ இப்ப மெசேஜ் போடுவாங்க நினைக்கிறேன் நீ இன்னும் 4 அரியர் இருக்கு நீ இன்னும் கிளியர் பண்ணலாமா அப்படினு சொல்லி இல்ல எனக்கு தெரியும் அது வந்து நாளா கிளியர் பண்ணிட்டேன் எங்க கிளியர் பண்ணீங்க எக்ஸாம் பேப்பர் பேப்பர்ல என்ன கிளியர் பண்ணீங்களா எனக்கு அந்த குக்கும் காமாளி காமெடி ஒண்ணே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு எனக்கே பேசுறதுக்கு பயமா இருக்கு அது நான் அங்க பெருசா எனக்கு தெரியல எனக்கு டிவில பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஐயோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போயிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல அதான் அது டிவில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ பங்கம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரும் செம்மையா வந்து பாட்டு போட்டிருக்காரு என் ஃப்ரெண்ட் ஸ்ரீனிஷா பாடிருக்கா சோ எனக்கு வந்து அது ஹோலா பாக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆல்பம் சூப்பர்மா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் கண்டிப்பா நான் காட்சன் கிட்ட சொல்றேன் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சாங் காட்சன் கூட ஒர்க் பண்ணது அதை பத்தி நான் சொல்லணும் பேசணுன்றதே இப்ப நீயே ஆரம்பிச்சு விட்ட அந்த பாட்டு எனக்கு காட்சன் வந்து இதுல ஒரு பெரிய ஒரு இதா வரணும்னு என்னோட ஆசை சோ டெஃபினட்டா மக்கள் பார்த்துருப்பாங்க பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பாருங்க காட்சன் மாதிரி டேலண்ட்டை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் எனக்கு அவர் பார்த்துட்டுலாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் நம்ம என்ன பண்ணிட்டோம் லைஃப்லன்னு
அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்போ எனக்கு. அவர் பார்க்கும்போது மேலும் நம்ம ஏதாவது பெருசா பண்ணோம், ஏதாவது சாதிக்கணும்னு எனக்கு நிறைய ஒரு 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 புஷ் இருக்கு, ஒரு அந்த ஒரு நோக்கம் அதிகமாயிட்டே போகுது. ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்க, உங்க அன்பை காட்டிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்ன என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்? சாரி, இந்த ஜோக்க நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி சொல்லுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓ மை காட், அஷ்வின் ஜோக் சொல்றாரு. எல்லாரும் சீங்க. என் டிபார்ட்மெண்ட் வந்து பிகாம் ஆனர்ஸ். அதுதான் பிகாம் ஆனர்ஸ். ஆனர்ஸா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? இருக்கு, சிஏ இன்டகிரேட்டட். இட்ஸ் அ வெரி ஹை குவாலிட்டி லெவல் டிபார்ட்மெண்ட். பெரிய பெரிய ஆளுங்களா அந்த டிபார்ட்மெண்ட்ல படிப்பாங்க, ரொம்ப அறிவாளிகள். பெரிய ஆளு தான நீ? அரடி தான இருக்க, அப்படி எப்படி படிப்ப? மனசால பெரிய ஆளு. எப்படி ஆமா, பி காம் ஹானஸ் ஆ பெரிய. ஆமா, சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க, நல்லா பிட் அடிச்சு பாஸ் ஆயிடுங்க. நீங்க ஒரு சாங் பாடுவீங்களா? அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்தான்னா நான் கண்டிப்பா பாடுவேன். நடக்கும் 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 நடக்கும். ஆமா, அது என்னோட விஷ். கண்டிப்பா அவங்க வெரி டேலண்டட். சிவாங்கி வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். ஏன்னா அவங்க பேசும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பாடும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பயங்கர ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். சிவாங்கி இது இருக்கு ஒரு பெரிய பிளஸ். நான் அவங்கள பார்த்து ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம், அந்த ஒரு டேலண்ட் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ கண்டிப்பா நிறைய படம் நீங்க பண்ணணும், நிறைய பாட்டு நீங்க பாடணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஐயோ, திருப்பி நான் சொல்லல, அதாவது அப்படியே இருக்கானே, நீங்களும் நிறைய பண்ணலாம். இல்ல இல்ல, இந்த ஒருத்தங்க ஹலோ, கேக்குதா 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 கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குது 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 கேக்குது. ஒரு சா உச்சி, ஒரு போன் வந்து வந்துச்சு. ஓகே மா, why are you so cute சிவாங்கி? கேளுங்க, கொஞ்சம் கத்தி கமெண்ட் பண்ணுங்க. ஏன் லைவ்ல வந்துட்டு என்ன பேச விட மாட்டீங்கம்மா? சரி, நீங்க பேசுங்க, நான் அப்படியே பாக்குறேன், பேசுங்க மா. ஏமா, நான் யூஸ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. இதுல எங்க இது பாதி தான் தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுதா முழுசா? மா, நான் என்ன சொன்னமா? ஏய், ரெண்டு பேர் லைவ் வந்தா பாதி தான் தெரியும். எனக்கு ஃபுல்லா நான் தெரியணும். அப்ப இன்டைரக்டா என்ன லைவ் விட்டு போன சொல்ல? ஓகே ஓகே, அப்ப நல்லா இருக்கு. நான் போறேன். ஐயோ, இருங்க இருங்க, இல்ல ஒண்ணு. ஓகே அஷினே, டாடா, பபாய் பபாய். இப்ப நீங்க முழுசா ஸ்கிரீன்ல வருவீங்க, பாத்துக்கங்க.
ஓகேம்மா, பை, டேக் கேர், பை.